வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் யூரோடி, வெல்கம் டு சேனல். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறது உங்கள் என்ஜாய் யூடியூப் சேனல். சரி, நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ஜஜமேன் பை ஹிஸ் குவஸ்டின் ராதர் தென் ஹிஸ் ஆன்சர். அதாவது ஒரு மனுஷனை அவன் கேட்குற கேள்வி வச்சு எடுப்போடுங்க, நாட் பை ஹிஸ் ஆன்சர். கேள்விங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம், நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம். ஸோ இதை நான் சிம்பிளாக சொல்லுன்னா, காலங்காலமாக ஆப்பிள் மரத்தில் ஆப்பிள் கீழே வந்துச்சு, இதை ஏன் உள்ளதுன்னு யாருமே கேட்கல. சார், ஐசக் நியூட்டன் கேட்டதுலாம் இன்றைக்கி லா ஆஃப் கிராவிடேஷன், அது புவியீர்ப்பு விசையோட கான்செப்ட் இந்த பூமிக்கு வந்துச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம கேள்வி கேட்டே வளர்ந்துருப்போம், சில விஷயத்துக்கு ஆன்சர் கிடச்சிருக்கோம், சில விஷயத்துக்கு கிடச்சிருக்காது. ஸோ இந்த 21st century எல்லாம் என்ன நினைப்போம், சயின்ஸ்னால எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் நான் இந்த வீடியோவில் அது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக சொல்ல போகிறேன். அதாவது சயின்ஸ்னால ஆன்சரே பண்ண முடியாது, பதில் கூறவே முடியாது, 10 interesting கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாம் பெரிய பெரிய கொஸ்டின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது, எல்லாம் சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். தயவு செஞ்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சயின்ஸ்னால ஆன்சர் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு 10th கொஸ்டின், கவுண்ட் டவுன் ரிவர்ஸ்லேருந்து வரலாமே, இது நிறைய பேருக்கு இருக்க கேள்வி தான். அதாவது வை டு வி ட்ரீம்ஸ், அதாவது நம்ம எதுக்கு கனவு காண்றோம். இது நமக்கு மட்டும் இந்த கேள்வி இல்லை, சயின்டிஸ்ட்டுக்கே இருக்குது. ஸோ கனவுகள் வந்து சிலருக்கு வந்து ரொம்ப ப்ளஷராக ஜாயாக இருக்கும், சில டைம் வந்து ரொம்ப ஹாரராக டெரராக இருக்கும், சில பேர் தூக்கத்துலேருந்தே எந்திரிச்சிரும், அந்தளவுக்கு பயங்கரமான கனவுலாம் இருக்குது. ஸோ சயின்ஸ்னாலையும் சரி, அதை சொல்கிற சயின்டிஸ்ட்னாலே சரி, எதுக்கு கனவுகள் வருதுன்னு இது வரைக்கும் சொல்ல முடியல. ஆனால் நம்ம கனவு காண்றமா இல்லையான்னு அவங்களால சொல்ல முடியும். அது எப்படினா REM, ரேண்டம் ஐ மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கனவு. அது எப்படின்னா, நம்ம தூங்கும்போது வந்து நம்ம கண் அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அப்போ நம்ம கனவு கண்ணுன்னு அர்த்தம். இதை பற்றி நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன், அதோட லிங்க் ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்களேன். ஸோ இன்னும் சொல்ல போனால், பூனைகள் நாய்கள் மாதிரி உயிரினை கூட கனவு காணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ சொல்கிற இந்த சயின்டிஸ்ட் வந்து நம்ம எதுக்கு கனவு காணுறோம் அப்படின்னு ஒரு தெளிவான கிளியரான எக்ஸ்பிளேஷன் இந்த நாள் வரைக்கும் கொடுக்கல. 9th விஷயம், இது நிறைய பேத்துக்கு இருக்க கேள்வி தான். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் வி டெத், அதாவது நம்ம இறந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். இதுக்கான ஆன்சர் சயின்ஸ்கிட்ட இல்லவே இல்லை, நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கான காரணத்தையும் நான் சொல்கிறேனே. அதாவது வந்து சிலர் என்னென்னா ரிலீஜியஸ் டைப்பாக சொல்லுவாங்க, அதாவது நம்ம இறந்ததுக்கப்புறம் புண்ணியம்னா சொர்க்கத்துக்கு போவோம், பாவம் பண்ணால் நரகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் வந்து சயின்டிஸ்ட்டு இது வரைக்கும் நான் என்ன நடக்குதுன்னு ப்ரூவ் பண்ணல, இது நிச்சயமாக ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் அது எட்டர்னல். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாட்சி சொல்ல முடியாது, நான் இப்படி தான் ஆனால் அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. ஸோ சயின்ஸ்னால இது கண்டே பிடிக்க முடியாது. 8th விஷயம், இந்த கொஸ்டின் நிறையா பேத்துக்கு இருக்கும், அதாவது டஸ் காட் ரியலி எக்ஸிஸ்ட், கடவுள் இருக்காரா இல்லையா. ஸோ சயின்டிஸ்ட்டு யார்கிட்ட நீங்கள் இதை கேட்டிங்கனாலும் நிச்சயமாக இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டா, ஆகுது இந்த உலகத்துக்கு முதல் உயிர் எப்படி வந்துச்சு, அது மேபி கடவுளால் வந்திருக்கலாம் அப்படின்னு தான் இன்ன வரைக்கும் சயின்ஸ் நம்புது. ஸோ சயின்ஸ்னால் இது வரைக்கும் இதை ப்ரூவ் பண்ணவே முடியல. ஸோ 7th விஷயம் என்னென்னா, ஹவு மெனி ஸ்பீசியஸ் ஆர் ஆன் எர்த், இது நிறைய பேத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டா, அதாவது இந்த பூமிங்கிறத நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசு. இந்த பூமியில் வந்து சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்னு ஆரம்பித்து பெரிய பெரிய யானை அதுக்கும் மேலே உயிரினெல்லாம் இருக்குது. ஸோ வந்து இங்கே ஃபஸ்ட்டு சயின்ஸ் மரம் செடி கொடியில் ஆரம்பித்து ஆறு உரிவுள்ள நம்ம மனுஷங்க வரைக்கும் இந்த பூமியில் தான் இருக்கும். ஸோ இந்த பூமிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசு தான். ஸோ காரல் லினக்ஸ் என்ன சொன்னார்னா, அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் என்ன பண்ணார்னா இந்த பூமியில் இருக்க உயிரினெல்லாம் கிளாஸிஃபை பண்ண ஆரம்பித்தார். ஸோ வந்து அவர் 2 centuries முன்னால் கிளாஸிஃபை பண்ண ஆரம்பித்தோம், இருந்த வரைக்கும் 1.5 billion ஸ்பீசிஸ் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அது வெறும் மொத்தம் 15% தான். ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே 5 ஸ்பீசிஸ் அழிஞ்சிட்டே வருது. ஸோ இன்னும் கண்டிப்பாக சொல்லணுன்னா, சயின்டிஃபிக் இல்லை சயின்ஸ்னால் நிச்சயமாக எவ்வளோ ஸ்பீசிஸ் இந்த உலகத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். 6th விஷயம், யானிங். யானிங்னு ஒன்றும் பெருசாக இல்லை, கொட்டாய் விடுறது. அதில் என்னடா பெருசாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க, சில பேர் யோசிப்பீங்க அது கொட்டாய் எதுக்கு விடுறோன்னு எனக்கு தெரியுமேடா, அது என்னடா கேள்வி அப்படின்னு கேட்பீங்க. சொல்கிறேன், கொட்டாய் நான் ஃபஸ்ட் எதுக்கு விடுறேன்னு சொல்லிடுறேனே, அதாவது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆக்சிஜன் தேவை, நம்ம மூளைக்கு முக்கியமாக. ஸோ ஆக்சிஜன் பற்றாக்குறையப்போ நம்ம கொட்டாய் விட்டு எக்ஸசிவ் ஆக்சிஜன் எடுத்துக்கும். இப்போ கேள்வி என்னன்னு தெரியுமா, கொட்டாய் விடுறது கிடையாது, நம்ம கொட்டாய் விடுறதை மற்றவங்க பார்த்தா அவங்களுக்கு எது கொட்டாய் வருது, இப்போ அதான் கேள்வி. இதுக்கான ஆன்சரும் சயின்ஸில் நிச்சயமாக கிடையாது, அதாவது நம்ம கொட்டாய் விடுறதை பார்த்தே எதுக்கு அடுத்தவங்களுக்கு கொட்டாய் வருது, இது சில ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க, ஆனால் அது உண்மை கிடையாது, சயின்டிஸ்ட்னால இன்னும் ப்ரூவ் பண்ண முடியல. 5th என்னென்னா, ஆர் வி அலோன் இன் த யூனிவர்ஸ், இது வந்து நிறைய பேருக்கு இருக்க கொஸ்டின், நம்ம இந்த யூனிவர்ஸில் தனிமையாக தான் இருக்குமா. சில பேருக்கு இன்னும் சிம்பிளாக புரியுற மாதிரி சொன்னால், ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படி கூட வச்சுக்கலாம் அந்த கேள்வி. இன்ன வரைக்கும் ஸ்பேஸில் வந்து ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா நிறைய பேர் தேடிட்டு தான் இருக்காங்க, அதான் உண்மை. சில முக்கால்வாசி சயின்டிஸ்ட் என்ன ஒத்துக்கிறாங்கன்னா, ஏலியன்ஸ் இருக்கும் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் ஒத்துக்கிறாங்க. இதுக்கான காரணம் ஏன்னு நான் சொல்லிட்டா, ரொம்ப சிம்பிளான காரணம் தான், ரொம்ப பெருசாக யோசிக்கிற அளவுக்கு காரணம்லாம் இல்லை, நிறைய பேர் ரொம்ப மண்டையை குறைச்சிக்காதுங்க. அதாவது இந்த யூனிவர்ஸ்க்கிறது ரொம்ப பெருசு, இதில் கிட்டத்தட்ட எக்கச்சக்க பிளானஸ் கேலக்சிஸ் இருக்கேன். ஸோ அது மாதிரி எர்த்து மாதிரி லிவிங்க்கு கெப்பாசிட்டி உள்ள அட்மாஸ்பியர் கொண்ட எக்கச்சக்க பிளானஸ் கிட்டத்தட்ட 40 million பிளானஸுக்கு மேலே இருக்குது. ஏன் அங்கே அந்த இடத்துல இப்போ எர்த்தில் தோன்ற மாதிரி சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் தோன்றி அது நம்மளை மாதிரி எவாலுவேட் ஆகி ஒரு இன்டெலிஜென்ஸ் ஸ்பீசியஸாக இருந்திருக்கூடாது. ஸோ சயின்டிஸ்ட் முக்கால்வாசி பேர் நம்புறது என்னென்னா, ஏலியன்ஸ் இருக்க வாய்ப்பு அதிகம், ஆனால் இது வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணதில்லை, பார்த்ததில்லை. ஸோ அது ஒரு கொஸ்டின் தான், அதை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்களேன். ஸோ 4th கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாமே, அதாவது உலகத்துக்கு முதல் உயிர் எப்படி தோன்றுச்சு.
இதுதான் முக்கியமான கொஸ்டின். இது நிறைய பேருக்கு இருக்க ஒரு கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் அது எப்படி மனுஷனாக வந்துச்சுன்னு வேணால் ப்ரூஃப் இருக்குது, அது வந்து எவால்யூஷன் மூலியமாக வந்துச்சுன்னு. ஆனால் உலகத்துக்கு முதல் உயிர் எப்படி வந்துச்சு அதுக்கான ஆன்சர் இன்னும் சொல்ல போல. அதாவது இந்த பூமிங்கிறது வந்து சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா உலகத்துக்கு எப்படி முதல் உயிர் வந்துச்சுன்னு, அது வந்து கடவுள் கொடுத்த ஒரு கருணை, அதாவது கடவுள் மூலமாக வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான ப்ரூஃபும் இன்ன வரைக்கும் இல்லை. ஸோ வந்து சிலர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஸ்டெப் முன்னால் போய் சயின்டிஃபிக்காகவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்கன்னா, ஏலியன்ஸ் வந்து பூமிக்கு வந்து சில சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது முதல் உயிர் வந்து ஏலியன்ஸ் வந்து எர்த்துக்கு போட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சில பேர் எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கிறவங்களுங்களாம் இருக்காங்க. சயின்டிஸ்ட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது காற்றுல இருக்க இந்த ஹைட்ரஜன் கார்பன் அந்த மாதிரி இருக்க கேஸ்லாம் வந்து ஒன்றா இருக்கும்போது என்ன ஆகுனா வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஹை எனர்ஜி உள்ள ஃபோர்ஸ், அது ஃபார் எக்ஸாம்பிள் லைட்னிங் தண்டர் அது மாதிரி இடி மின்னல் அந்த மாதிரி கொஞ்சம் இது எனர்ஜி கிடைக்கும்போது அதுக்கெலாம் உயிர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக இது இன்ன வரைக்கும் ப்ரூவ் பண்ண போடல, 100% இப்படி தான் வந்துச்சுன்னு இன்னும் ப்ரூவ் பண்ண போடல. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மூணாவது கொஸ்டின், அதாவது இந்த யூனிவர்ஸுங்கிறது ட்ரூலி இன்ஃபைனைட்டாக, அதாவது வந்து இந்த யூனிவர்ஸுங்கிறது எல்லையற்ற ஒரு பொருளாக, இது நிறையா பேருக்கு இருக்க ஒரு கொஸ்டின் தான். அதாவது வந்து இந்த யூனிவர்ஸில் நம்ம ரொம்ப ஒரு டாட் அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்க ஒரு போல் தான், அது எல்லாத்துக்குமே நிச்சயமாக ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த யூனிவர்ஸில் எக்கச்சக்க மில்கிவே கேலக்சி இருக்குது, எக்கச்சக்க சோலார் சிஸ்டம் இருக்குது, எக்கச்சக்க பிளானட்ஸ் இருக்குது, எக்கச்சக்க சன்னு மூணு பிளானட்ஸ் ஸ்டார்ஸ் அது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இப்போ கேள்வி அதெல்லாம் கிடையாது இருக்கா இல்லையான்னு. ஸோ அதில் இந்த யூனிவர்ஸ் ஒரு முடிவு இருக்கா முடிவு இல்லையா அதான் கேள்வி. இந்த யூனிவர்ஸ் பெருசு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு முடிவு இருக்கா இல்லையான்னு இன்ன வரைக்கும் சயின்ஸ்னால ஆன்சர் பண்ண முடியல. செகண்ட் விஷயம், இஸ் டைம் ட்ராவல் பாசிபிள்? ஸோ நிறைய பேர் க்யூரியஸாக இருக்க கொஸ்டின், டைம் ட்ராவல் பாசிபிளாக இல்லையான்னு. ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்கள்கிட்ட டைமை கண்ட்ரோல் பண்ணுவார் எனி மிஷின், ஸோ அது வாட்சாக இருக்கலாம் ஒரு மிஷின், உங்களால் டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பாஸ்ட்டை மாற்றுவீங்களா, ஃப்யூச்சரை மாற்றுவீங்களா, இல்லை ப்ரெசென்ட்டை மாற்றுவீங்களான்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி அடுத்து பார்க்கலாமே. ஏன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் மாதிரி ஒரு கிரேட் சயின்டிஸ்ட்டு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி தன்னோட தியரி ஆஃப் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியில் இதை பற்றி சொல்லியிருந்தாலும் அவர் என்ன சொன்னாங்கன்னா, பிளாக் ஹோலில் வந்து லைட்டோட ஸ்பீடாக ட்ராவல் பண்ணால் டைமை ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு அந்த சில கிரேட் லெஜண்ட் சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மையானா அதை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் கைப்பட்டிலையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்களேன் டைம் எப்படி ட்ராவல் பண்ணு. என்னதான் அது சொன்னாலும் அது தியரிட்டிக்கலாக பாசிபிள் லைட்டோட ட்ராவல் பண்ணலான்னு. ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னு தெரியுமா, நிறைய பேர் யோசிப்பீங்க என்னடா பிரச்சனை. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, லைட்டோட இந்த உலகத்தில் எந்த இந்த யூனிவர்ஸில் எந்த பொருளாலும் ட்ராவல் பண்ண முடியும். அதேமாரி நம்ம ட்ராவல் பண்ணணுவீங்களேன் நம்ம பாடி வந்து கிழிஞ்சிரும் முக்கால் ஸ்பீடு தாண்டினாலே. ஸோ சயின்ஸ்னால இன்னும் ப்ராக்டிக்கலாக நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியுமான்னு இன்னும் ப்ரூவ் பண்ண போல. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது, ஹவு கான்சியஸ் ஒர்க்ஸ், அதாவது நம்ம மூளை எப்படி வேலை செய்யுது, அதாவது நம்ம மூளைங்கிறதோட நாங்கிற அந்த டார்ச் எப்படி ஒர்க் ஆகுது, அதான் கான்செப்டே. இது எப்படா கேள்வியாக வரும், அதாவது நம்ம மூளை இருக்குது அது ஒர்க் பண்ணுதுன்னு. ஆனால் இப்போ இதுக்குள்ளே இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா, நம்மளை சுற்றி இருக்க நான் லிவிங் திங் எதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்களேன், அதே எடுத்துக்கோங்க நம்மளே எடுத்துக்கோங்க, ரெண்டே மைக்ரோஸ்கோப்பிக் லெவல், அதுவும் வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா எப்போ இருக்குன்னா ஒரு ஆட்டம் நுண் துகள்கள் அப்படி தான். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டா, ஒன்றுமே பெருசாலாம் இல்லை. அந்த உயிரற்ற பொருள், அதாவது அந்த கல் எது வேணால் இருக்கும், அதுக்கும் உங்களுக்கும் எந்த வித டிஃப்ரென்ஸும் இல்லை, எல்லாமே ஒன்றாலானப்பட்ட ஆட்டம் தான். சில பேர் மூளைன்னு சொன்னீங்கல்ல அவங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, அந்த மூளையும் ஒரு ஆட்டம்னால உருவாக்கப்படுது தான். ஸோ ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, சிமிலராக சொல்லணும்னா. ஸோ அந்த மூளை மட்டும் எப்படி வேலை செய்யுது, நமக்கு மட்டும் எப்படி நாங்கிற அந்த தாட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தை கைட் பண்ண ஸோ கடவுள் கொடுத்து ஒரு வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்ன நாள் வரைக்கும் எப்படி கான்சியஸுங்கிற ஒரு இது நாங்கிற அந்த எண்ணம் ஒர்க் ஆக மாட்டேது, அது எப்படி இன்னும் ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுனால ஒன்று சொல்லிக்கிறேன், சயின்ஸுங்கிற ஒரு ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிற ஒரு டெக்னாலஜி, ஒரு டெவலப்பான சயின்ஸ் அப்படின்னே வச்சுக்கலாமே. அது வந்து இந்த கேள்விக்கு இப்போ ஆன்சர் இல்லாமல் இருக்கலாம், நிச்சயமாக ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் ஹோப் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்டேட் ஸ்டே மோட்டோ பாய்ச்சியஸ்.